channel Lachus Lifestyle. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ. வீட்டை வந்து நல்லா கிளீனாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ரூமில் இருக்கக்கூடிய ஏர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேண்டி வேக்யூம் கிளீனர் சொல்லலாம். இது வந்து ஒரு ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து நூக் அண்ட் கார்னர்ஸ் வால்லேருந்து ஒரு கர்டைன்ஸ் கிளீனிங்லேருந்து சோஃபா கிளீனிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 3 to 4 times நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்திருக்கு, பேக்கிங்கோட எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் திருப்பி உள்ள வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீர்மா ஹேண்ட்லெஸ் ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர். இந்த ப்ராடக்ட் பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு எந்த டேமேஜஸுமே இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் அண்ட் உங்களுக்கு இதில் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் தனியாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வேக்யூம் கிளீனர் தான் அது. ஸோ எல்லாமே வந்து ஹேண்டியாக நம்ம பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ் அப்படின்றதுனால. ஸோ காருக்கு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் வந்து டஸ்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பாடி வருது அண்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 நாசல் இது. ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து கார்னர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு விதமாகவும் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது, இதை வச்சும் நீங்கள் வந்து கார்னர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை ஸோ நான் இதை எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கனெக்டிங் டியூப் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து மேலே ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து மெட்டல் டியூப் இது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ப்ரஷ் இது. இது வந்து கார்பெட்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரஷ் இது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அந்த கனெக்டிங் டியூபோட வந்து கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டஸ்டிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த மெயின் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மெயின் ஆக்சுவலா. இதுல தான் உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இதை வச்சுதான் நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஆன் ஆயிடுது. இது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரொட்டேட் கொடுத்தீங்கனாலே போறோம், உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ஈஸியா. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டர் வந்திருக்கு. இந்த ஃபில்டரை கூட நீங்க வந்து ஈஸியா எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை, இது ஃபில்டர் கேப் ஆக்சுவலா. இது உங்களுக்கு டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள க்ளீன் ஆகும். இதையும் நம்ம வந்து எடுக்கலாம். இதை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். இதை நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிற அந்த கேப் இது. இதுவும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ அந்த சக்ஷன் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ரஷ் வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கார்பெட்டாக இருக்கட்டும், நல்லா பெரிய பெரிய கார்பெட்டு, அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்டு, இல்லைனா சோஃபாவோட கார்னர்ஸு, இல்லைனா வந்து வாலோட கார்னர்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைனா கபோர்ட் கார்னர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் மேட்டில் தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். பெரிய பெரிய த்ரெட்ஸு இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லா அழுக்கு அதிகமாக இருந்தாலும் இல்லைனா ஃபைன் டஸ்ட் கூட வந்து சூப்பராக க்ளீன் பண்ணோம். இது இதெல்லாமே வந்து நல்ல சக்ஷன் பவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலா ஹேண்டி வேக்யூம் கிளீனருக்கு வந்து அந்த அளவுக்கு சக்ஷன் பவர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு நல்லாவே வந்து சூப்பரா வந்து சக் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கூட வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுக்குது. இது எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்லயே அழுக்கெல்லாமே வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு பெருசா வேற எது வேலையுமே இருக்காது. ஃபைனலா நம்ம அதை கிளீன் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும். இது பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதுல அழுக்கெல்லாமே டியூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர்ஸ் மேலே எட்டாததெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ஃப்ளோர் க்ளீனிங் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறது கூட இந்த கனெக்டிங் டியூப் யூஸ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 points தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த 2 points வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். எடுக்கும்போது இந்த பட்டனை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இது இப்போ நம்ம வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த நாசில் வச்சு கொஞ்சம் எட்டாத இடத்துல வந்து க்ளீன் பண்ண போறேன். இதுலேயே வந்து நாசலில் ப்ரஷ் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரியான கேசிங் பைப்போட ஓரத்தில், ஒயருடைய ஓரத்தில், அப்புறம் ஃபேனுடைய கார்னர்ஸில், அப்புறம் டியூப்லைட்ஸ் இருக்கு இல்லையா பட்டி அது பக்கம் ஓரத்தில், இந்த மாதிரி அதிகமாக அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சக் பண்ணி எடுத்துரும். இது பாருங்கள் ஃப்ளோர் மாப்பிங் ப்ரஷ் வந்து.
ஸோ இந்த ஆங்கிள் பார்த்துக்கோங்க. இங்கே நாசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இது இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோர் ப்ரெஷ் இருக்கே அதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சோஃபாக்கு கீழே பெட்டுக்கு கீழே எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரியான ஹேண்ட்ஹெல்டு வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அப்படின்றதுனால நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து தேட தேவையில்ல. அதே நேரத்தில் வந்து ஒயர் பத்தலை அப்படின்ற கவலையும் கிடையாது. ஸோ ஹேண்டியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிளுக்கு கீழே, சேர்ஸ்க்கு கீழே, கார்னர்ஸில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பெரிய அழுக்கு, இந்த பூண்டு தோல், த்ரெட்ஸு, முடி எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சக் பண்ணி எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோர் அந்த க்ளீனிங் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அந்த கனெக்டிங் டியூப் வழியாக நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும் மேலே போயிட்டு. ஸோ ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போகிறோம். இந்த ப்ரெஷ்ஷை கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக க்ளீன் பண்ண தேவை கிடையாது. இது வந்து நம்ம ஃபார்வர்ட் மோஷனில் போகும்போது சக் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த மாதிரி பின் பக்கம் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி போகும்போது ஃபுல்லாகவே வந்து சக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துரும். இது நல்லா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கரண்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டேஸ் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 4 to 5 days நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் சார்ஜ் பண்ணால் கூட போகும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதை வந்து நம்ம சோஃபாவுக்கு கீழே, அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிளுக்கு கீழே எல்லா இடத்துலையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட் தான் இதுக்கு. இப்போ இது எதில் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதே நான் காமிக்கிறேன். இந்த ஃபில்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஃபில்டர் கேப் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டி வரும். ஸோ சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ண முடியும் ஹேண்டி வேக்யூம் கிளீனராக. இது வந்து
ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க, சோ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிட்டிருக்கு. இப்ப எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் கிளீன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து நீங்க வந்து சார்ஜ் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரு 4 to 5 டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் டேஸ் கிளீன் பண்றவங்க ரெகுலரா எவ்ரி டேயுமே கிளீன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கார் கிளீன் பண்றதுக்கு வீட்டில் ஃபுல்லாக கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ரூம் எல்லாமே வந்து நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு, ஸோ எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து காத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரூம்ல வந்து ஃபைன் டஸ்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா கிளீன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில ஃபைன் டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கீப் இக்கோ ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபயர். ஸோ இதோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 6 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து நம்மளுக்கு ரூம்ல கிடைக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பேக்கிங்ல வரும். அண்ட் வெயிட் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 kg வெயிட் தாங்க இது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிகார்ன் டிசைன், ஒரு ஹேண்டியான மாடல் சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ட் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லைட் வந்து நம்மளுக்கு எரியும் யூஸ் பண்ணும்போது. இது வந்து 1 touch கண்ட்ரோல், ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டாலே வந்து ஆன் ஆகிடும். இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பேஸ் தான் மெயின், எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு கிளீன் பண்ணுறதுக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க மேலே கேப் மாதிரி. இதை எடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம், அப்பப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உள்ள வந்து கரெக்டா சீட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டீங்க. உள்ள வச்சுட்டு இந்த கேப்பை வந்து போட்டு லாக் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஸோ லாக் ஆயிடுச்சு. இதை இப்போ ட்ரில் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீட்டிங் கொடுத்துருக்காங்க 4 இது ரிங்ஸ் மாதிரி. பின்னாடி இந்த வழியா தான் நம்மளுக்கு வந்து ஏர் எல்லாமே சக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் கொடுக்கும். இந்த டிவைஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கார்டு வந்துடும், அதில் வந்து உங்களுக்கு 1 year வாரண்டி இருக்கு ஆக்சுவலாக இந்த டிவைஸ்க்கு இருக்கு. இதோட அடாப்டர் வருது. ஸோ அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்காது. நார்மலாக இப்போ ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ வந்து பிளக்கிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிளக் இன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆனும் ஆயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா
கிளீன் பண்ணணும், ஏர் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அந்த ரூம்ல கார்னர்ல ஒரு டேபிள் மேல நீங்க வந்து வச்சிடலாம். வச்சுட்டு பிளக் பாயிண்ட்ல வந்து அடாப்டர் பிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஒன் டச் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்படி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு ஆன் ஆயிடும். இது வந்து லோ சக்ஷன் மாதிரி இருக்கும். இன்னொரு பாட்டி டச் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய மைன்யூட்டான கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் அப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் ஃபைன் டஸ்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து ஹை, இது உங்களுக்கு சவுண்டு தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு 20 minutes வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு ஃபைன் டஸ்ட்டுமே தெரியல. ஸோ க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல. நல்ல வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு 20 minutes வரைக்கும் கூட வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டா கூட போகிறோம். ஸோ டஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் நம்மளை சுற்றி நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் மறக்காமல் அந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டச் கூட பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு அந்த 3 ranges இருக்கு. மூணுமே யூஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணா கூட சவுண்ட் வந்து உங்களுக்கு பெருசா வராது. ரொம்ப ரொம்ப லோ நாய்ஸ் தான் உங்களுக்கு வருது இதுல. அதுக்கப்புறம் பவர் கன்சம்ப்ஷன் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பவர் தாங்க. ஒரு போன் சார்ஜ் யூஸ் பண்றீங்க, ஸோ அந்த பவர் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிவ் அவே யாரு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சுப்ரீதா, நீங்க தான் வந்து இந்த வாட்டி கிவ் அவே வின்னர். கிவ் அவே வின்னருக்கு வந்து என்னுடைய ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கும் இன்னும் நிறைய நிறைய கிவ் அவே நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 10 people வந்து கிவ் அவே வந்து வரப்போகுது. ஸோ இந்த கிவ் அவே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், கிவ் அவேட ரூல்ஸ் என்ன அப்படின்றது நான் தனியா ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிவ் அவே 10 பேருக்கு வந்து கொடுக்கறதா இருக்கேன். ஸோ வந்து 5 sarees அண்ட் 5 வந்து ஜுவல்லரிஸ், இன்விடேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ 5 sarees அண்ட் 5 jewelries கொடுக்கலான் இருக்கேன். கிவ் அவே வின்னர்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா January 1st வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல வந்து ஸோ நம்ம நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட கிஃப்ட் வந்து சாரீஸ் எப்படி இருக்கும், ஜுவல்லரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இன்பிட்வீன் டேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13 உங்களுக்கு 31st வரைக்கும் ஸோ வரக்கூடிய பிளாக்ஸ் ஷாப்பிங் எல்லாமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஏதாவது ஒரு ஷாப்பிங் பிளாக்ல என்ன கிஃப்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றது நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ராடக்ட்ஸும் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.